வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதம் அதாவது மே மாதம் விதைப்பு மற்றும் பராமரிப்பு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக வந்து நமக்கு மே முடிஞ்சு தான் வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதுனால கிளைமேட் நல்லாயிருக்கு, செடிகள் வந்து நல்லா திரும்பவும் தளைஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலை தாங்கி வளரக்கூடிய பூச்செடிகள் எல்லாமே வளர்க்கலாம். இது பாருங்கள், பெட்டூனியா. இதுக்கு இப்போ தான் சீசன் போல், ரொம்ப நல்லா பூக்குது. எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு பாருங்கள். இதனுடைய பராமரிப்பு என்னங்கிறது நான் மற்ற வீடியோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாட்டு காய்கறி விதைகள் எல்லாமே நம்ம இந்த கிளைமேட்டுக்கு வளர்க்கலாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், மரிக்கொழுந்து நான் பாட் பண்ணி வச்சு திரும்பவும் தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இதில் வந்து இந்த பழைய இலைகள் வரும்போது கட் பண்ணி விட்டுறணும். அந்த மாதிரி பண்ணணும்னா போதும், ரொம்ப நல்லா அழகாக வருது. இப்போது வெயிலில் தான் செடி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய மரங்களாகவும் அல்லது பெரிய பேகுகளில் வைக்கும்போது நீங்கள் தாராளமாக வெயிலில் வைக்கலாங்க, ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை. இது ஃபுல்லாகவே 2 மாதமாக வெயிலையே தான் இருக்குது. இது பாருங்கள், கொழுமிச்சஞ்செடி அழகாக நமக்கு காய் வச்சுருக்கு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த காய்கள் வந்து பெருசாக இருக்கு பாருங்கள். இதோட ஒரு 10 காய் நான் பறிச்சிட்டேன் இந்த செடி வச்சதுலேருந்து. திரும்பவும் காய் வச்சு காய் பெருசாகிட்டுருக்கு, திரும்பவும் பூவும் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நான் பார்த்திங்கன்னா 24 பேகில் வச்சுருக்கேன். அதுலேயே பருப்பு கீரையும் போட்டிருக்கேன். பருப்பு கீரை பாருங்கள், இதில் ஆல்ரெடி நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போவும் திரும்ப திரும்பவும் வருது, அந்த விதை விழுந்து அதுவே வருது. அந்த விதைகளும் வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இது பாருங்கள் விதை தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இந்த கீரைகள்லாம் நம்ம வெயில்லையே போடலாங்க, ஆனால் நல்ல பேக், பெரிய பேக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த சூடு இதில் இருக்காது. நம்ம நல்லா பரவலாக தண்ணி ஊற்றும்போது செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வருது. இது பாருங்கள், கத்திரியும் இதுலேயே வச்சுருக்கேன், அழகாக பூ வச்சுருக்குது. இப்போ தான் இந்த மாதிரி பெரிய பேகுகளில் நம்ம வைக்கும்போது ஒரு 3-4 செடி ஒன்றா வச்சுக்கலாம். அதனுடைய வேர் கீழே போகும்போது ரொம்ப நல்லா நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெரிய மரங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா வெயிலில் வச்சுக்கலாம். காய்கறி செடிகள் நீங்கள் இப்போ தான் விதை போட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேட் நட்டுக்குள்ளேயோ அல்லது ஏதாவது ஒரு நிழல்லையோ தான் வைக்கணும். இதுவும் பாருங்கள், சப்போட்டா நல்ல பெருசாக வந்துட்டுருக்கு, அழகாக காயும் வச்சுருக்கு. இதுலேருந்து ஆல்ரெடி நான் நிறைய காய்கள் பறிச்சிட்டேன், பழங்கள் பறிச்சிட்டேன், திரும்பவும் இதில் காய் வச்சுருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான பெரிய மரங்கள் மட்டும் நீங்கள் வெயிலில் வைக்கலாம். அதுபோல் மல்லிகையும் வெயிலில் வைக்கலாங்க. இந்த சீசனில் ஓரளவுக்கு பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா வெயிலையே வைக்கலாம். மல்லிகை பொதுவாக இப்போ சீசன், அதனால் நல்லா பூக்குது. அது நான் காமிச்சது அடுக்கு மல்லி. இது பார்த்திங்கன்னா குண்டு மல்லி. குண்டு மல்லியில் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பாருங்கள் மொக்கு வச்சுருக்கு. இதுவும் நான் வந்து வெயிலில் தான் வச்சுருக்கேன். மதியானத்துக்கு மேலே இந்த இடத்துல வெயில் நிறையா வரும், அது நல்லா தான் வந்துட்டுருக்கு. மல்லியெல்லாம் நம்ம வெயிலில் வைக்கலாம் தாராளமாக. அதுபோல் இந்த மாதிரி பழவகை மரங்கள், இது சீதா பூ வச்சுருக்கு பாருங்கள், இதுவும் நான் வெயிலில் தான் வச்சுருக்கேன். இது முல்லை, செடி முல்லை பாருங்கள். செடி முல்லை கொஞ்சம் இப்போது புதுசாக நான் வச்சதுனால கொஞ்சம் நிழலில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இலைகள் வந்தோடனே நம்ம மாற்றி வெயிலில் வச்சிடலாம். இது பாருங்கள் இப்போ செடியிலேயே நல்லா அரும்பு வச்சுட்டே இருக்குது. பேகுகளில் வைக்கிறவங்க, பாட்டில் வைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செடி முல்லை வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதுபோல் நல்ல வெயிலில் வைக்கக்கூடிய இன்னொரு பிளான்ட்டு பார்த்திங்கன்னா சுண்டக்காய். இதுவும் வந்து நல்ல வெயிலில் சூப்பராக காய் வைக்குது. இதெல்லாம் ஒன்றும் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து வச்சு பார்த்து நல்லா வர்றதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா வரலைன்னா அதை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் நம்ம ஒவ்வொன்றும் ட்ரையல் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இனி காய்கறிகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்தரி, வெண்டை, பாகல். இது பாருங்கள், பாகல் நான் இப்போ தான் போட்டேன், கொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. புடலை, பீர்க்கு, இந்த மாதிரியான நாட்டு காய்கறி வகைகள் எல்லாமே நீங்கள் இந்த சீசனில் போடலாங்க. நிழலில் போட்டு அந்த நாற்று கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா எடுத்து வெயிலில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வெயிலையே வச்சு விதை போடுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருந்தது, எனக்கு இடம் நிழல்லாம் கிடையாதுங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு போடவே வேண்டாம். ஜூனில் மழை ஆரம்பித்ததுக்கப்புறமா போட்டுக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இருக்கிற செடிகளை மட்டும் பராமரிச்சிங்கனாவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இது ஸ்வீட் லெமன். இது அழகாக பாருங்கள், நல்லா பூ வச்சு காய் வச்சுருக்கு. இது வந்து திரும்ப திரும்ப நமக்கு அப்படியே காய் வச்சுட்டே தான் இருக்குது. வளர்ந்து அப்படியே பூ வச்சு அப்படியே காய் வச்சுட்டே தான் இருக்குது. வருஷம் முழுக்கவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்வீட் லெமன் இது. இது நம்ம ஜூஸ் போடுறக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. நீங்கள் மாடித்தோட்டத்துக்கு வரும்போது பராமரிக்கும் போது அப்படியே அந்த லெமனை பறித்து தோலோடு நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இது.
இதில் கிட்டத்தட்ட நான் ஒரு கிலோவுக்கு மேலே பறிச்சிருப்பேன். இது வரைக்கும் ஒரு 6 மாதம் இருக்கும் நம்ம வச்சு பறிச்சிருப்பேன். இந்த வகைகளுமே நீங்கள் இப்போ வெயிலில் தாராளமாக வைக்கலாம். அதாவது மர வகைகள் எல்லாமே நீங்கள் வெயிலில் வைக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.